வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நம்மளோட போன வீடியோ வந்து நம்ம கலர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நான் வந்து அஸ்டனுக்காக நம்ம மொட்டமல்ல புதுசா ஒரு ஷெட் போட்டுக்கோம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஷெட்ட பத்தின வீடியோ தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட பல நாள் கனவு, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஷெட் வீடியோ போடுங்க ஷெட் வீடியோ போடுங்கன்னு. அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபைனலா பார்க்க போறோம். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்களாக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட அஸ்லனுக்கு நம்ம ஷெட்டு போட போகிறோம். பாருங்க, கரெக்டாக இது இல்லை தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்லர் இருக்குது, மொத்தம் மூணு பில்லர் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஷெட்டை வந்து உட்கார வச்சு போட போகிறோம். பாருங்க, அங்கே லாஸ்ட்டில் ஒரு பில்லர் இருக்குது. இதுதான் நம்மளோட ஷெட்டு போடுற ஐடியாவோட ஃபுல் வியூ. இப்போ பார்த்தீங்களாக்கும் அஸ்லன் அங்கே நின்று சாப்பிட்டு இருக்கான். நம்மளோட மூணு பில்லருக்கு மேலேயே நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்கிறோங்க. அது ஏன் கட்டியிருக்கோன்னு பார்த்தீங்களாக்கும், அது கட்டினனால வந்து வேலை செய்கிறவங்க வந்து அது காடி எடுத்து அதுக்குள்ளே வந்து பர்லிங் பைப் வைப்பாங்க. பர்லிங் பைப்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஷெட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற பைப். அதில் தான் ஷெட்டு நிற்கும், கம்பி மாதிரி போகலாம், அதுதான் பர்லிங் பைப்பு. பாருங்கள், நம்மளோட அஸ்லன் வந்து புல் சாப்பிட்டுருக்கான். நம்ம அஸ்லனை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன பர்லிங் பைப் வந்து இது தான். பாருங்கள், இது வந்து இப்போ தான் வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட்லாம் அடிக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு லாங் லைஃப் வரும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கம்பி. அங்கே இருக்க ப்ளூ கலர் ஷீட்டு தான் வந்து நம்ம ஷெட்டுக்கு மேலே போடுற ஷீட்டு, வெஜிடபிள் ஷீட்டு. அதுதான் இது, பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஷெட்டை போட போகிறோம். இப்போ நம்மளோட பர்லிங் பைப்பை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட்லாம் தேவை. நம்ம வந்து ரெண்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஆக்சைடு, அடுத்து வந்து பிளாக்கு. அதை அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பேப்பர் ரோல் வெறிச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து அது பைப் ரொம்ப லாங்காக இருக்கனால இது வெறிச்சு அது மேலே தான் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொர் கம்பியாக எடுத்து வச்சு அப்படியே ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஆக்சைடு அடிக்கணும். ஏன் நம்ம வந்து ரெண்டு பெயிண்ட் அடிக்கணும்னு பார்த்தீங்களாக்கும், ரெட் ஆக்சைடு அடித்தா சீக்கிரம் துரு பிடிக்காது, அதுக்கு மேலே பிளாக் அடித்தா இன்னும் நல்லா லைஃப் வரும், சீக்கிரமே துரு பிடிக்காது. இப்போ வந்து நம்ம எல்லா கம்பிக்குமே வந்து நம்ம ரெட் ஆக்சைடு அடித்தாச்சு. இப்போ தான் அடிச்சிருக்கிறோம், இன்னும் காயலை. அது இப்போ தான் அடிச்சிருக்கனால வந்து அது நல்லா ஷைனிங்காக இருக்குது. காஞ்சோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கம்பி வந்து காஞ்சிருச்சு. இது வந்து காஞ்சோன்னா நம்ம வந்து பிளாக் அடிக்கணும். அப்போ தான் வந்து பிளாக் நல்லா அந்த கம்பியில் ஒட்டும். இது காயறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. இப்போ வந்து பிளாக் அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெயிண்ட்டு, ரெண்டு ப்ரஷ், ஒரு தின்னரு. நான் தான் அடிச்சிட்ருக்கேன், கேப் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கேன்னா, பெயிண்ட்டு இல்லை ஸ்மெல் வரும்ல, அதுக்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். எனக்கு அந்த பெயிண்ட் ஸ்மெல் பிடிக்காது, ஸோ அதுக்காக தான் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக் அடித்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கம்பி. சரி வாங்க, அடுத்த ப்ராசஸை நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃப்ரேமை வந்து ரெடி பண்ணியாச்சு, அந்த கம்பியை வச்சு பர்லிங் பைப் வச்சு. ஸோ அதை வந்து பெருசாக இருந்த வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இங்கே நடுவில் வந்து ஒரு கம்பி பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில். குறுக்கு குறுக்கு நிறையா கம்பி போதில், அது எல்லாமே வந்து சப்போர்ட் கம்பி. அதெல்லாம் தான் வந்து அந்த ஷீட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க. செவத்தில் உட்காந்துருக்கு கம்பின்னு பார்த்தீங்களாக்கோ, ஒரு மூணு கம்பி உட்காந்துருக்கு. அந்த ஷீட்டில் வந்து மழை தண்ணி பட்டுச்சாவுக்கும் அதை அப்படியே வலிக்கிட்டு சரிஞ்சிட்டு அப்படியே கீழே வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஷீட்டை வந்து லைட்டாக சறுக்கமாக வச்சுருக்காங்க மேலே டாப்பில். இது வந்து இப்போ தெரியாது, ஷீட் போடணும் தான் உங்களுக்கு தெரியும்.
இங்கே வந்து நடுவில் பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அதை வந்து ஃப்ளோரில் அவங்க ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக, பிளேட் வச்சு அதில் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஷெட்டுடைய வேலை வந்து ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, மேலே ஷீட் போட்டாச்சு பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட ஷெட்டோட ஃபுல் வியூ, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, உள்ளேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே கைப்பிடி தான் இருக்கும் ஷீட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளோட ஃப்ளோரை வந்து கட் பண்ணிட்டுருக்குறாங்க. எதுக்குன்னா வந்து முன்னாடி நம்ம வந்து பார்டர் கல் கட்ட போகிறோம், ஏன்னா வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து வலை போட போகிறோம். நம்ம அந்த பார்டர் கல் கட்டுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்களாக்கும், தண்ணி வந்து உள்ளேருந்தும் வெளியே வராது, வெளியேருந்தும் உள்ளே போகாது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது கட்டுறதுனால. பாருங்கள் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாமே. ஸோ வந்து நம்ம இப்போ இதை வச்சு தான் அவங்க கட்ட போகிறாங்க, வாங்க கட்டுறதை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக்கும் நம்மளோட ஃப்ளோரை வந்து ஒரு வழியாக நல்லா நறுக்கி எடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த கட்டுமான ப்ராசஸ் வந்து எங்களால் ஃபுல்லாக கிளியராக எடுக்க முடில. ஸோ வந்து நாங்கள் எடுத்த கிளிப்பை நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட்ட போகிறாங்க, அதை வாங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ செங்கலை வச்சு அதுக்கு மேலே எதுக்கு நூல் வச்சு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்களாக்கும், ஏன்னா வந்து செங்கல் வந்து கிராஸாக போயிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கட்டணுங்கிறதுக்காக அது அளவுக்காக வச்சுருக்காங்க. அது கிராஸாக போச்சாக்கும் வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது, நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்படி நூல் கட்டி அவங்க செங்கலை லைனாக அடுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எதுக்கு ஃப்ளோரை நறுக்கியிருக்கோன்னு பார்த்தீங்களாக்கும், இந்த இடத்துல தாங்க வந்து டோர் வரப்போகுது. ஆனால் வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல இங்கே மூணு செங்கல் வச்சுருக்கோம்ல, அதுக்கு பதிலாக டோருக்கு கீழே நம்ம ஒரு செங்கல் தாங்க வைக்கிறோம். ஏன்னா வந்து டோருக்கு ஹைட்டாக நம்ம செங்கல் வச்சிட்டோமாக்கோ அப்புறம் டோர் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே ஒரே ஒரு செங்கல் வச்சு கட்டியிருக்கோம். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களாக்கும், இப்போ வந்து நம்ம கட்டின எல்லா இதையுமே வந்து பூசுறதுக்காக இப்போ கலவை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சிமெண்ட்டு, அடுத்து வந்து எம் சாண்டு, அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களாக்கும், நம்ம ஷீட்டுக்கு மேலேயே நம்ம வந்து கல் வச்சு கட்டணுங்க, அப்போ தான் வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து ஷெட்டுக்குள்ளே வராது. அதுக்காக ஒருத்தவங்க மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி எப்படி செங்கலை கேட்ச் பிடிச்சி மேலே வைக்கிறாங்க பாருங்கள், அசால்ட்டாக பிடிச்சி வைக்கிறாங்க ஜாலியாக. இப்போ வந்து நம்ம ஷீட்டுக்கு மேலே நம்ம கட்டியாச்சு பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய யூ மாதிரி நம்ம கட்டியிருக்கோம். இது கட்டுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களாக்கும், ஷெட்டுக்குள்ளே வந்து தண்ணி வராது, அதுக்காக தான் வந்து இப்படி கட்டுறாங்க. நல்லா பக்காவாக கட்டியாச்சு மேலே. இப்போ நம்ம கீழே கட்டின அந்த பார்டர் செவரையும் வந்து நல்லா பக்காவாக பூசிட்டாங்க, வெளியும் டேப்பர் அடித்து உள்ளேயும் டேப்பர் அடித்து நல்லா பக்காவாக பூசிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு லுக் பார்த்துக்கோங்க நம்மளோட ஷெட்டை, இந்த பார்டர் செவர்லாம் கட்டினோன்னே பாருங்கள், உள்ளே நம்மளோட களம் இருக்குது. நம்மளுடைய களத்துடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதை செய்கிறது ஃபுல்லாக ப்ராசஸ் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஷீட்டுக்கு மேலே இப்போ வந்து நல்லா பூசி முடிச்சிட்டாங்க, பூசுனா வந்து இன்னும் பக்காவாக இருக்கும், தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஷெட்டுக்கு நம்ம முன்னாடி மெஷ்ஷு போட போகிறோங்க. மெஷ்ஷுனா வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வலையை தான் வந்து மெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்களாக்கும்,
இப்போலாம் வந்து மொட்டை மாடிக்கே பூனை ஏறி வருது. அந்த அளவு நல்லா ஹைட்டாக குதிச்சு நல்லா இப்போ மொட்டை மாடிக்கே வர்ற அளவு பூனைக்கு தைரியம் வந்துடுச்சு. அதனால் வந்து நம்மளோட ஷெட்டுக்குள்ளே பூனை பூராமல் இருக்க அண்டு வந்து எலி பூராமல் இருக்க எதுவுமே உள்ளே போகாமல் இருக்க நம்ம வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம வைக்கிற திங்ஸ்க்கும் வந்து சேஃப்டிக்காக தான் நம்ம இது வந்து இந்த வலை மாதிரி நம்ம போடுறோம். பாருங்கள் இது வந்து அந்த ஒரு வலையோட சைஸ், இது ஒரு 2 இன்ச் இருக்கும். இந்த கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்களாக்கும் இது வந்து நம்மளோட வலைக்கு சப்போர்ட் பண்ணுறது. எப்படி ஷெட்டுக்கு பர்லிங் போயிருப்போம் அந்த மாதிரி வலைக்கு இந்த கம்பி. இப்போ வந்து வலையும் போட்டு முடிச்சிட்டாங்க, அதாவது மெஷ்ஷு போட்டு ஃபுல்லாக பக்காவும் முடிச்சிட்டாங்க. மெஷ்ஷு போடுறதையும் வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஸோ வந்து இப்போ வந்து இந்த மெஷ்ஷுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு அடுத்து வந்து பிளாக் அடிக்கணும், அப்போ தான் வந்து லைஃப் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு இப்போ பிளாக்கும் அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட ஷெட்டு ரெடி. எங்களோட பல நாள் கனவு அது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி ஷெட்டு போடணும் அப்படின்னு. பல நாள் கனவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து நிறைவேறிச்சு. ஸோ நம்மளோட ஷெட்டு இப்போ ரெடி. பாருங்கள் நல்லா பக்காவாக நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட அஸ்லனை நம்ம உள்ளே விடுறது மட்டும்தான் வேலை. வாங்க அதையும் நம்ம போய் பார்த்துடலாம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்டுக்குள்ளே என்னென்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்துடலாம். வாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஷெட்டுக்கு வந்து தாப்பாலெலாம் போட்டு பூட்டு போடுற மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட ஷெட்டை வந்து பூட்டி தான் வச்சுருக்கோம், நம்ம போகும்போது மட்டும்தான் திறந்துக்கிறது. பாருங்கள் நம்ம செஞ்ச களம் இங்கே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்களாக்கும் அஸ்லனுக்காக நம்ம ஃபேனு லைட்டு, அடுத்து வந்து நைட் நேரத்தில் போடுறதுக்காக ஒரு குட்டி பல்ப்பு. இந்த சைடு வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபேன் போடுறதுக்காக ஒரு கனெக்ஷனும் நாங்கள் கொடுத்து வச்சிட்டோம். இந்த சைடு ஒரு லைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளோட மொபைலை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து இந்த ஃபேன் லைட்டுக்கான சுவிட்சஸும் கரெக்டாக நம்ம அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே எதுக்கு லைட்டுன்னு பார்த்தீங்களாக்கும் நம்ம வந்து உட்காந்து போடுறதுக்காக லைட்டு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஃபேன் போடுறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த சைடு ஒரு கனெக்ஷன் கொடுத்து நாங்கள் வச்சுருக்குறோம். வாங்க இப்போ நம்மளோட ஷெட்டை நம்ம வந்து பூட்டிடலாம். இப்போ வந்து நம்மளோட ஷெட்டுடைய ஃபுல் வியூ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃபுல் ஷெட்டுடைய வியூ, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வந்து இப்போ நம்மளோட ஷெட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம க்ரீன் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அது வெயில் டைம் இருந்ததுனால உள்ளே வந்து அஸ்லனுக்கு வெயில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த க்ரீன் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இது போடுறதுனால வந்து வெயில் கொஞ்சம் குறையும். உள்ளே பாருங்கள் நம்மளோட அஸ்லன் நிற்கிறான். வாங்க போய் நம்மளோட அஸ்லனை பார்த்துடலாம். பாருங்க நம்மளோட அஸ்லன் நிற்கிறான். நம்மளோட அஸ்லனுக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த க்ரீன் ஷீட் போட்டனால உள்ளே வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாகவும் அதே சமயத்தில் ஃபேன் ஓடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காகவும் இருக்கும். நம்ம அந்த களத்தை ஓட்டின மாதிரியே நாங்கள் வந்து சாப்பாடு தண்ணி வச்சிட்டோம். வாங்க அஸ்லன்ட்டு கேட்டுடலாம் இந்த ஷெட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அஸ்லன் இந்த ஷெட் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்களாக்கும் நம்மளோட அஸ்லன் வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். அவன் டெய்லி வந்து காலை சாப்பாடு முடிச்சுட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பான். நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து அவன் அசைப்பட்டு தான் இருந்தான். நம்ம உள்ளே வந்தோன்னா அவன் அசைப்படுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கையில் வீடியோ எடுக்கிறாள். அதனால் சும்மா வந்து நம்மளை அப்படியே பார்த்துட்ருக்குறான். இது வந்து அவன் வழக்கமாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான். பாருங்கள் நம்மளையே பார்த்துட்ருக்குறான் அவன். ஏன்டா நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வருது போடா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம வந்து ஷெட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாப்பை வச்சு கவர் பண்ணிட்டோம், ஃபுல்லாக ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா பக்காவாக கவர் பண்ணியாச்சு. மேலே ஒரு ஷீட்டு, கீழே ஷீட் வச்சு நல்லா பக்காவாக கவர் பண்ணியாச்சு.
அங்கே டோர்லேயும் அந்த சைட்லேயும் வந்து நம்ம வந்து க்ரீன் ஷீட் போட்டுட்டோம். ஏன்னா வந்து அதிலான மழை தண்ணி உள்ளே போகாது. இன்னொன்று வந்து ஒரு வென்டிலேஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஷெட்டுக்குள்ளே இருக்கும் போது இப்படி தாங்க இருக்கும். மழை பெய்கிற டைமில் மேலே வந்து ஷீட்டில் வந்து மழை தண்ணி படுற சவுண்ட்லாம் கேட்கும். நம்மளோட ஹஸ்பண்ட் நிற்கிறான், என்னடா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெளியே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய கோழி கூண்டு எல்லாம் வெளியே இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணியாச்சு. சரியான மழை. செட்டை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறத நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த செட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களாக்கும் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து தரும். அண்ட் பை திஸ் எஃப் அண்ட் டைப்ஸ் பை எஃப் ஆன். நான் உங்களாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.